ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கலர்ஸ் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேசிக் ஜுவல் செட்டப். அந்த ஜுவல் செட்டப் உண்டான ஒரு சாரி பார்த்துடலாம். இதுதான் அந்த சாரி. இந்த சாரி கலர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் வித் மெரூன் கலர். இதில் நிறைய ஜர்தூசி ஒர்க் பண்ணியிருக்கு. பிளஸ் இந்த பார்டர்ல எல்லாமே வந்துட்டு மெரூன் கோல்டு இந்த ஜரி எல்லாம் வச்ச மாதிரி நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா கோல்டு சக்கரி, இதை வந்துட்டு மைக்ரோ கோல்டு சக்கரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான த்ரெட்ஸ், எந்த த்ரெட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த த்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிம்பிள் டாலர் வித் ஸ்டெட் ஆர் வித்தவுட் ஸ்டெட். அடுத்து இது வந்து லாஸ்டாக நம்ம வந்துட்டு அந்த லெக்கை வந்து முடிச்சு போடுறக்க வேண்டியான இது ஸ்ட்ரிங். வெல்வெட் பால்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவையான கலர் மெரூன் கலர். கம் ஃபெவிக்விக் வேணும், அதுக்கப்புறம் ஃபெவிகால் நீடில் உங்களுக்கு தேவையான சைஸ். அந்த வெல்வெட் பால் உள்ளே போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்கலாம். வந்துட்டு இதை கோர்க்கறதுக்கு நல்லா இவ்வளோ லென்த்தான நூல் கோர்த்துக்கணும். நூல் கோர்த்துட்டு எண்டில் வந்துட்டு நீங்கள் முடிச்சு போட தேவையில்லை, முடிச்சு போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சக்கரி எடுத்து போடணும். கோல்டு மைக்ரோ சக்கரி, ஒரு சக்கரி போட்டு அடுத்து ஒரு வெல்வெட் பால் போடணும். ரொம்பவும் சிம்பிளான ஸ்டெப் தான் இது. அடுத்து இன்னொரு சக்கரி போட்டு இன்னொரு வெல்வெட் பால் போடணும். ஃபஸ்ட்டு உங்கள் டாலரில் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஹோல் இருக்குன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஹோல்குள்ளே நம்மளோட இந்த வெல்வெட் பால் உள்ளே போகுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். போகாது, அதனால போச்சுன்னா வந்துட்டு தாராளமாக நீங்கள் ஃபுல்லாகவே கோர்த்துட்டு நீங்கள் போடலாம். போகாதுன்றதுனால ஹாஃப் ஹாஃபாக நீங்கள் பண்ணணும். இப்போ ஒரு 50 நம்பர்ஸ் நீங்கள் வெல்வெட் பால்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 25 போட்டு இடையில ஒரு 2 சில்வர் பால் அந்த மாதிரி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு இந்த டாலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 பால்ஸ் நீங்கள் போடலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பால்ஸில் வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டியிருக்க மாதிரியே வரும். அந்த பால்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லை, ஆனால் நீட்டாக பிரிக்கணும். இது சின்ன குழந்தைங்களுமே செய்யலாம். வெல்வெட் பால் வந்துட்டு ரொம்பவும் சீப்பான மெட்டீரியல் தான். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எல்லா அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுற கடையில் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 20-50 தான் வரும் உங்களுக்கு. அந்த சைஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக நெக்லஸ் டைப்பில் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை லாங்காக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெல்வெட் பால்ஸ் கோர்த்துக்கலாம். சைஸ் வேரியேஷன்ஸ் வந்துட்டு உங்களோட இதை பொறுத்து தான் இருக்கு. இப்போது நான் வந்துட்டு இது என்னோட நெக்குக்கு லாங்காக தான் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு லுக்கும் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் கட்டுற சாரீக்கு ரிச் லுக்கும் கொண்டு வந்து கொடுக்கும். எவ்வளோ லென்த் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க சைட் பை சைட். எவ்வளோ பால்ஸ் இருக்குன்றது கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 32 பால்ஸ் இருக்கு. இந்த லென்த் போதும். டாலர் செட்டப் கூட போடும்போது கொஞ்சம் ஒரு இந்த லென்த் அளவுக்கும் வரும். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. டாலர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இடையில 2 கோல்டு பால்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷனல் தான் இது. உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காட்டும். ஒரு பால் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டாலர் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி அந்த இன்னொரு டாலரும் போட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே மெத்தட் தான். 1 சக்கரி, 1 வெல்வெட் பால், அதே மாதிரி 32 நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக 32 கோர்த்துட்டே இருக்கும். கோர்த்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இது எல்லாமே உங்களோட ஓன் ஐடியாஸ் தான். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் கிடச்சிடும். செட்டப் இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நூல் விட்டுருக்கோம் இல்லையா, ஜாஸ்தி விட சொன்னேன். எண்டில் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் லாக் வச்சு போடுவாங்க,
அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வச்சு போடுவாங்க, நிறைய ஸ்ட்ரிங்ஸ் வச்செல்லாம் போடுவாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு நாள் பட கருத்து போயிடும். கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம த்ரெட்லேயே வந்துட்டு பண்ணலாம். அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த த்ரெட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் சேம் லென்த்தில் நூல் விட்டுக்கோங்க. இப்போ இதுதான் அந்த குண்டூசி மாதிரி இருக்கும். இது இதை கட் பண்ணுற கட்டர் ரொம்ப ஈஸி தான், பட் இதை பார்த்து செய்யணும். இந்த மேலே இருக்க இந்த டாப், இந்த ரவுண்ட் போர்ஷனை நம்ம அழகாக வெட்டி எடுத்துட்டு இன்னொன்று வெட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டு இது தேவைப்படுது. இதுலேயே உங்களுக்கு வந்து ரவுண்ட்லேயும் அவைலபிள் இருக்குது, பட் அது ஸ்ட்ராங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இதையே தெரிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு போர்ஷன் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ரோல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை எடுத்து ஒரு சைடு நல்லா ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு சக்கரி, ஒரு கோல்டு பால், இது பால்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது பார்த்துக்கோங்க. இதுவும் பாசி கோர்க்குற மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. இது ஒரு நல்லாவும் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலும் கூட. இது கூட சேம் முடிச்சு போடுறது தான் வேலை. அதே மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிட்டு வாங்க. அந்த அந்த நாட் வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம். ரொம்ப இழுத்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச அந்த ரவுண்டு வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். போட்டாச்சு. சேம் இதே மாதிரி ஜட பின்ற மாதிரியே இந்த பக்கமும் பின்னிக்கோங்க. ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜட பின்ற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க அந்த ரோப்பை கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி கட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டில் வந்துட்டு முடிச்சு போடும் போது எக்ஸ்ட்ரா இன்னொரு முடிச்சு சேர்த்தே போட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு செட்டப் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே இந்த மாதிரி பேக் ரோப் ஒன்று கிடைக்கும். அதில் வந்துட்டு இந்த மாதிரி எஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இப்படி இழுத்தோம்னா இது ஓப்பன் ஆகும். இந்த ஹோலில் பார்த்து இந்த நாட் போட்டு இந்த பேக் ரோப்பும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேக் ரோப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 ருபீஸ் குள்ள தான் வரும். இப்போ லாஸ்டா வித் ஸ்டெட்டோட எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு பாருங்க. சிம்பிள் ஸ்டெப் தான். நம்மளோட பேசிக் செட்டப் ஜுவல் மேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ப்ராடக்ட்ஸ் லிங்க்கும் வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் எங்களை ஃபேஸ்புக் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌமியா ராஜ்சேகர். தேங்க்யூ.